புதுவேதம் சிறப்பு காட்சி ஒன்றை போட்டு எனக்கு பார்க்கிற ஒரு வாய்ப்பை அண்ணன் ராஜா விக்ரம் அவர்கள் வழங்கினார். இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற ஒற்றை வரியை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். இமான் அண்ணாச்சி அவர்கள் பேசுகிற போது, எல்லோரும் இப்போது சமுதாயத்தை அடிப்படையாக வைத்து மேல்தட்டு கீழ்த்தட்டு என்கிற அடிப்படையிலே திரைப்படங்களை எடுக்கிறார்கள் என்கிற வருத்தத்தை சொன்னார். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிற இந்த திரையுலகில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எண்ணுகிற சிந்தனையாளர்களும் இருக்கிறார்கள். ராஜா விக்ரம் போன்றவர்கள் சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், எல்லா உயிரையும் சமமாக பாவிப்போம், ஐயன் திருவள்ளுவன் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் என்கிற புரட்சிகரமான முற்போக்கான சிந்தனையாளர்களும் திரையுலகில் இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு பெருமை அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. திரைப்படத்தை அண்மையில் தான் பார்த்தேன். கதை நினைவில் இல்லை, ஓடிக்கொண்டே இருப்பதால், பல்வேறு பணிச்சுமைகளால். ஆனால் அவருடைய பார்வை ஒரு இடதுசாரி பார்வையாக இருக்கிறது, முற்போக்கான பார்வையாக இருக்கிறது, ஜனநாயக பூர்வமான ஒரு பார்வையாக இருக்கிறது, சமத்துவ பார்வையாக இருக்கிறது, எளிய மக்களை உற்று நோக்குகிற ஒரு பார்வையாக இருக்கிறது, கவனிக்கப்படாதவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற பார்வையாக இருக்கிறது, அலட்சியப்படுத்தப்படுகிற மக்கள் இந்த மண்ணில் ஏராளம் இருக்கிறார்கள், அந்த மக்களை உற்று நோக்க வேண்டும், அவர்கள் இங்கே மனிதர்களாகவும் நடத்தப்படாத சூழல் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே ஒரு கலைஞனின் பார்வையும் சிந்தனையும் இருக்கிறது என்கிற போது நாம் நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை. ஒருபுறம் சாதி பெருமை பேசுகிறவர்கள் சாதி அடிப்படையிலே உணர்வுகளை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி வார்ப்பதைப் போல வளர்ப்பதைப் போல வளர்க்கிறவர்கள் இருந்தாலும், ஐயன் திருவள்ளுவன் ஔவை பிராட்டி சித்தர் பரம்பரையை சார்ந்தவர்கள், வள்ளலார், ஐயா வைகுண்டர், ஸ்ரீ நாராயணகுரு, பசவையா, மகாத்மா ஜோதிபா ஃபூலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்று இந்த ஞான வம்சம் நீளுகிறது இந்த சமூகத்தில். ஒருபுறம் பிற்போக்கான திசை வழியில் சமூகத்தை இழுத்துச் செல்லுகிறவர்கள் இருந்தாலும், இன்னொரு புறம் சமத்துவ கருத்தியலை, சமத்துவ அரசியலை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். வள்ளலார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே தோன்றியவர். இன்றைக்கே நாம் இப்படி வேதனைப்படுகிறோம், சாதி பெருமையை இப்படி பேசுகிறார்களே என்று, கலையுலகத்தையும் இப்படி பாழ்படுத்துகிறார்களே என்று. 200 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இந்த சமூகம் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் வள்ளலார் தோன்றினார். நால்வருணம் வேண்டாம், சாதி வேண்டாம், சமயம் வேண்டாம், மதம் வேண்டாம், உருவ வழிபாடு வேண்டாம், அதன் அடிப்படையில் முரண்பாடுகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், சச்சரவுகள் வேண்டாம், இரத்தம் சிந்த வேண்டாம், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். நமக்கெல்லாம் இந்த உணர்வு வந்ததற்கு பெரியாரும் அம்பேத்கரும் காரணம். அவர்கள் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த தலைவர்கள் பேசியதை வைத்து உள்வாங்கி கொண்டு நாம் சிந்திக்கிறோம். ஆனால் வள்ளலாருக்கு யார்
முன்மாதிரியாக இருந்தார்கள். வள்ளலாருக்கு அந்த சிந்தனை எங்கிருந்து வந்திருக்கும்? அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றியிருந்த அவ்வளவு பேருமே பிற்போக்கான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள், சாதிய நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். பெற்றோரும் சரி, உற்றார் உறவினர்களும் சரி, கிராமத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சமூகமே நிலப்பிரபுத்துவ சமூகமாக இருந்த காலம், சாதிய சமூகமாக இருந்த காலம், அந்த காலத்தில் வள்ளலாருக்கு அப்படி ஒரு சிந்தனை, நால்வருணம் வேண்டாம், தோல்வருணம் பார்க்க வேண்டாம், சாதி சமய நம்பிக்கைகளுக்குள் போய் மூழ்கிவிட வேண்டாம், அதையெல்லாம் தாண்டி இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவனும் சோதியே கடவுள் என்று நம்பு, ஜோதி சுடர், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி என்றால் என்ன? கருணைதான் அருட்பெரும் ஜோதி. ஒருவன் உள்ளத்திலே அன்பு இருந்தால், அன்பு குடும்ப வளையத்தை தாண்டி பிற குடும்பத்தின் மீதும் பரவுமேயானால், சாதி வரம்பை கடந்து, மத வரம்பை கடந்து, தேச வரம்பை கடந்து, மொழி வரம்பை கடந்து, இவன் மனிதன், இவனை நேசிப்போம் என்று அன்பு விரிவடைந்தால் அதுதான் கருணையாக மாறுகிறது, கருணையாக மாறுகிறது. மனித குலத்தையும் தாண்டி பிற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினால் அதுதான் கருணை, அதுதான் இரக்கம். ஐயோ என்று பிற உயிர்களின் மீதும், அது எலியாயிருந்தாலும் பூனையாயிருந்தாலும் நாய்க்குட்டியாக இருந்தாலும் பிற விலங்குகளாக இருந்தாலும் பயிராக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். மனிதன் மீது அன்பு செலுத்தினால் மனிதநேயம், உயிர்கள் மீது அன்பு செலுத்தினால் ஆன்மநேயம். ஆன்மநேயத்தை போதித்தவர் வள்ளலார், ஆன்மநேயத்தை போதித்தவர் வள்ளலார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் ராமலிங்க அடிகளார் வள்ளலார். வாடிய குழந்தையை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, வாடிய தாயை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, வாடிய அண்ணனை கண்டபோது வாடினேன் என்று உறவை சொல்லவில்லை, வாடிய மனிதனை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, நான் வளர்க்கும் ஆட்டுக்குட்டி வாடியது அதை பார்த்தபோது நானும் வாடினேன் என்று சொல்லவில்லை, நான் வளர்க்கும் பூனைக்குட்டி வாடியது அதை பார்த்து வாடினேன் என்று கூட சொல்லவில்லை, வாடிய பயிரை கண்டபோது வாடினேன். ஒரு பயிருக்கு ஓரறிவு உள்ள ஒரு உயிருக்கு உணர்வு இருக்கிறது, அதற்கும் வலி இருக்கும். அது எப்படி இருக்குமோ, தண்ணீர் இல்லாமல் வாடியிருக்கிறதே, நீர் இல்லாமல் வாடியிருக்கிறதே என்று அந்த பயிரின் உளவியலுக்கேற்ப, மனநிலைக்கேற்ப, அதற்கு மனம் இல்லை ஆனால் மனம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணிய ஒரு மாபெரும் ஆன்மநேயர்தான் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று இந்த பூ உலகுக்கு ஆன்மநேயத்தை போதித்த ஒரு மகான்தான் வள்ளலார். அவர் இந்த மண்ணில் தோன்றியவர், தமிழ் மண்ணில் தோன்றியவர். இந்தியாவில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கலாம், ஆனால் ஆன்மநேயத்தை போதித்த மாபெரும் மகான் வள்ளலார், தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மகான். அவர் அந்த காலத்திலே கடுமையான சாதிய நெருக்கடி இருந்த காலத்திலே, உற்றார் உறவினர்கள் கூட எல்லா சாத்திரங்களையும் பின்பற்றி வாழ்ந்த காலத்திலே, அவர் பிள்ளைமார் சமூகத்திலே பிறந்தவர், எவ்வளவு ஆச்சாரத்தை கடைபிடிப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். திருநெல்வேலி பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்று கருதக்கூடிய உளவியலை பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். பிள்ளைமார் சமூகத்திலே அப்படி சைவ ஆச்சாரம் என்பது கடுமையாக பின்பற்றுவார்கள். அதிலே ஆதிசைவ வேளாளர் என்ற ஒரு மரபு உண்டு, வீரசைவ வேளாளர் என்ற மரபு உண்டு, கார்காத்த வேளாளர், கருணீகர் என்றெல்லாம் பல்வேறு குலங்கள் உண்டு. வீரசைவ வேளாளர் மாமிசம் உண்ணுவார்கள், ஆதிசைவ வேளாளர் மாமிசம் உண்ணமாட்டார்கள், புலால் உண்ணமாட்டார்கள். சைவ மரபு என்பது அவ்வளவு கடுமையான ஆச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் பிறந்த வள்ளலார் சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், அந்த சாக்கடையில் வீழ்ந்து புரள வேண்டாம், மனிதர்களையும் தாண்டி உயிர்கள் அனைத்தையும் நேசிக்க வேண்டும் என்ற ஆன்மநேயத்தை போதித்தார். எனவே காலம் அவ்வப்போது நமக்கு வள்ளலாரை தந்து கொண்டே இருக்கும். திரைப்படங்களில் எத்தனை சாதி வெறியர்கள் வந்தாலும், எத்தனை மத வெறியர்கள் வந்தாலும்,
எப்படி படங்களை எடுத்தாலும், எப்படி அவர்கள் இந்த சமூகத்தை பாழ்படுத்த நினைத்தாலும், அதையெல்லாம் வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்ற வல்லமை உள்ள புரட்சிகர சிந்தனையாளர்களை இந்த சமூகம் தந்து கொண்டே இருக்கும். அந்த காலத்திலேயே வள்ளலார் கிடைத்தார், நம் காலத்தில் பெரியார் கிடைத்தார், அம்பேத்கர் கிடைத்தார். அந்த கொள்கைகள் இன்னும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன என்பதற்கு சான்றாக நம்முடைய ராஜா விக்ரம் அவர்கள் விளங்குகிறார். இப்படி படம் எடுக்கிறவர்கள் மத்தியிலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் டைட்டில், சப்டைட்டில் புது வேதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.